உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுஷன் பத்மநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இரு பிரதான ஒமிக்ரோன் பிறழ்வுகள் அடையாளம், சபாநாயகருக்கும் தொற்று உறுதி. சத்தோச நூடாக விற்பனை செய்யப்படும் அரிசியின் விலை குறைப்பு. விவசாய கொள்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது எதிர்க்கட்சி. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் போலீசாருக்கிடையில் யாழில் முருகல். ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தி தனது விவசாய கொள்கை தொடர்பான அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளது. பலநறுவை பராக்கிரம சமுத்திரத்திற்கு அருகில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொண்ட நிகழ்வில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் விவசாய கொள்கை தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டது. விவசாயம் மற்றும் விவசாயிகளை மேன்மைப்படுத்துவது குறித்து இதன் பொழுது அறிவிக்கப்பட்டது. එහෙව් ගොවියාගේ ආත්ම ගරුත්වය වර්තමාන ආණ්ඩුව කෙලෙසල දැම්ම. රටට ජාතියට සපේන ගොවියා රටටත් ජනතාවටත් වසකවන්නා හැටියට මේ වර්තමාන රජයේ හංවඩු ගැහුවා. ගොවියා තාමත්ම අසීරුවෙන් අර ගඳ ගහන ඊර පෝර කොම්පෝස්ට් ආදී සියල්ලක්ම ප්‍රයෝගී කරගෙන අතින් හරි වල් ටික ඉවත් කරලා කුඩා හෝ අස්වැන්නක් අරගෙන ඒවර වගා කටයුතු කරේ. මේ ලැබපු සොච්චන් අස්වැන්න හරි අලෙවි කරලා ඒවා වැඩි මිලකට අලෙවි කිරීමේ බලාපොරොත්තු වෙයි. මේ මහා දේශ ප්‍රේමී ආණ්ඩුව මහකන්නේ අස්වැන්න නෙලනකොට මොකද කරේ? චීනෙන් සහ ඉන්දියාවෙන් සහල් ආනයනය කරන්නට කටයුතු කරලා விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் சட்டமூலத்தை உடனடியாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும். சொற்ப இழப்பீடுகளை வழங்க முடியாது, விவசாயிகளை ஏமாற்றவும் முடியாது. உரத்தை தடை செய்து விவசாயிகளை பேரழிவில் ஆழ்த்திய அரசாங்கம் விவசாயிகள் சிரமப்பட்டு செய்கையிலே மேற்கொண்டு அறுவடைகளுக்கு தயாராகும் பொழுது சீனா மற்றும் இந்தியாவிடமிருந்து அரிசிகளை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2010 ஆண்டு ஆகும் போது அரிசி உற்பத்தியில் தன்னிறைவடைந்திருந்தோம். தற்பொழுது சீனாவிடமிருந்து அரிசியினை நிரப்பும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளியுள்ளது. முழு நாட்டிலும் காண கிடைப்பது பஞ்சத்துக்கான அறிகுறியாகும். ரொசான் ரணசிங்க ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருந்தார், 24 மணித்தியால மின்சாரம் வழங்க முடியாதென்றால் எதற்காக அரசாங்கம் என்றார். நாங்கள் கேட்கின்றோம், 24 மணித்தியால மின்சாரம் வழங்க முடியாத அரசாங்கம், விவசாயிகளுக்கு உரம் வழங்க முடியாத அரசாங்கம், அப்பாவி மக்களுக்கு பால் மாவை வழங்க முடியாத அரசாங்கம். 2500 வீடுகளில் கேஸ் வெடிப்பு சம்பவங்கள் பதிவானது, வரிசையில் நிற்க வேண்டிய காலத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியென்றால் ஏன் இந்த மொட்டு கட்சியின் அரசாங்கம் தேவையா? இவ்வாறான பிரச்சனைகளுக்கு எங்களிடம் தேர்வுள்ளது. விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் தற்பொழுது சிரமம் குறித்து நாம் ஆய்வு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளில் மண்டார தெரிவித்தார். ரசாயனிக போர பலிபோத நாசக அனைக்குத் குசி எதுவும் சம்பந்தேன் பணவாயத்தி தானம யுவத்கர. நாட்டின் தேசிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் முதன்மையான இலக்கு. பயிர்கள் மற்றும் கால்நடைகள் உற்பத்தியை அதிகரிக்கவும், விவசாய ஏற்றுமதியை வலுப்படுத்தவும், விவசாயிகளை பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாகவும் மேம்படுத்தவும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயிகளின் பங்களிப்பை அதிகரிக்கவும், சுற்றுச்சூழலையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்கும் விவசாய கொள்கை ஒன்றை உருவாக்குவதே எமது இலக்காகும். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கும் பொருட்களை விநியோகிக்கும் முறைகள் தொடர்பில் ஆராயவும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன இன்று புறக்கோட்டை மொத்த வர்த்தக நிலையங்களை கண்காணிக்கும் பணியில் இணைந்து கொண்டார். மேலும் சத்தோச ஊடாக விற்பனை செய்யப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ சம்பா அரிசியின் விலையை 2 ரூபாவால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார்.
வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தனே இன்று புறக்கோட்டை மொத்த வர்த்தக நிலையங்களை கண்காணிக்கும் பணியில் இணைந்து கொண்டார். இதன்பொழுது புறக்கோட்டையில் உள்ள மொத்த வியாபாரிகளுடனான கலந்துரையாடலின் பொழுது அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கேட்டறிந்து கொண்டார். එකසිය පහයි නාඩු එකසිය විසි අටයි සම්බාධයින කිලෝ දහයක් පාරිභෝගිකයට දෙනවා. හැබැයි සතෝස තියෙන බඩු ටික බැලන්සලකට ගෙනියන්න අවශ්‍ය නැහැ. ලංකා සතෝස විපණි නිලයන්ගලින් නූඩාග නාට අරිසි 1 කිලෝග්‍රෑම් 105 රූපාවුකම් ඉන්ද්‍රලෙරඳු සම්බා 1 කිලෝග්‍රෑම් 128 රූපාවුකම් පෙற்றுக்கொள்ள முடியும். සතෝස නූඩාග විපණි செய்யப்படும் இறக்குமதி செய்யப்பட்ட 1 කිලෝග්‍රෑම් සම්බා අරිසියின் விலையை 2 රූපාවල් குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சாதாரண நுகர்வோர் 10 கிலோகிராம் வரையில் கொள்வனவு செய்ய முடியும். லங்கா சத்தோசவில் உள்ள பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதற்கான தேவையில்லை. புறக்கோட்டைக்கு வருகை தந்தால் போதுமான அளவு பொருட்கள் உள்ளது. துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் அத்தியாவசிய பொருட்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் சந்தைக்கு வரும் பொழுது மேலும் பொருட்களின் விலைகளை குறைக்க முடியும். நாட்டில் மேலும் 82 புதிய ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று மேற்கொள்ளப்பட்ட கோவிட் பரிசோதனையின் பின்னர் சபாநாயகருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக சபாநாயகருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களை இனங்கண்டு தனிமைப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் மேலும் 82 புதிய ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். 88 மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் 6 டெல்டா தொற்றாளர்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் 19 தடுப்பூசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு காலம் நிறைவடைந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டில் இதுவரை 3,56,34,497 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. அவற்றுள் 2,30,29,353 சைனோஃபார்ம் தடுப்பூசியும் 77,98,598 ஃபைசர் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை 28,99,460 அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையின் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு வவுனியாவில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் பிரதி பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் நிலக்ஷன் தலைமையில் இன்று இந்நிகழ்வு இடம்பெற்றது. கோவிட் தொற்றுக்கு எதிராக இலங்கையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு இன்றுடன் ஓராண்டு பூர்த்தியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு தேசிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 961 உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 608,065 அதிகரித்துள்ளது. இவர்களில் 15,365 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 284 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 577,314 அதிகரித்துள்ளது. நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 15,386 அதிகரித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் உப்புல் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த நோயாளர்களுள் அதிகமானோர் கோவிட் நோயுடன் வேறு நோய் நிலைமைகளை கொண்டுள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். அதேநேரம் கொரோனா தொற்று உறுதியாகி குணமடைந்த நபர் ஒருவருக்கு மீண்டும் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் விசேட வைத்தியர் உப்புல் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீதிக்கான அணுகல் எனும் துணிப்பொருளிலான நடமாடும் சேவை இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரியில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீதி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீதிக்கான அணுகல் எனும் துணை பொருளிலான நடமாடும் சேவை இன்றைய தினம் யாழ் மத்திய கல்லூரியில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி முன்பாக காணாமல் போனோரின் உறவுகள் நீதி அமைச்சின் நடமாடும் செயலமர்வில் காணாமல் போனோர் விவகாரத்தை கையில் எடுக்க கூடாது என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளையில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு அதிவேக வீதியில் இன்று காலை இடம்பெற்ற பாரிய வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கொத்மலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொத்மலை ரம்பர தோட்டத்தில் உள்ள கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீர் வழங்கும் பூனா ஓயாவில் நேற்று ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர். கொத்மலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கொத்மலை ரம்பட தோட்டத்தில் உள்ள கொத்மலை நீர்த்தேக்கத்திற்கு நீர் வழங்கும் பூணு ஓயாவில் நேற்று ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர். சடலம் ஒன்று குறித்த நீர்த்தேக்கத்தில் இருப்பதை கண்ட பிரதேசவாசிகள் கொத்மலை போலீசாருக்கு அறிவித்திருந்தனர். அதன் பின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட ஆண் நீரில் அடித்துக் கொண்டு வந்து உயிரிழந்தாரா, அல்லது எவராவது கொலை செய்து ஆற்றில் எரிந்து சென்றார்களா, அல்லது தவறி விழுந்து உயிரிழந்தாரா என்பது தொடர்பாக பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் இதுவரை யாருடையது என அடையாளம் காணப்படவில்லை. சுமார் 40 தொடக்கம் 50 இடையிலான வயது மதிக்கத்தக்க ஆண் எனவும் மேலதிக விசாரணைகளை தொடர்வதாகவும் கொத்மலை போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா நீதிவானின் மரண விசாரணைகளின் பின் சடலம் வைத்திய பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். பம்பலப்பேட்டையில் 7 மாடி கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை பம்பலப்பேட்டை கிறிஸ்டன் பகுதியில் 7 மாடி கட்டடத்தில் இருந்து தவறி விழுந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த 15 வயது சிறுவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பம்பலப்பேட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் எமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள். யூடியூபின் நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.